morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. சார் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அங்கே போய் உட்காருங்க, கூப்பிடுவாங்க. ம் இந்த சீட்டுக்கு யாரும் வராங்களா? உட்காருங்க. தென்ன சினிமா தேட்டரா, சீட் போட்டு வைக்க. ஃப்ரீயாக இருந்தால் உட்கார வேண்டியதானே. சார் நீங்களும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, ஷேவ் பண்ணிக்கு வந்திருக்கேன். ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருங்க? நீ எதுக்கு வந்திருக்கே? அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். மாதவன் வாங்க. வந்துட்டு சார். ராஜா வாங்க. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் ப்ளீஸ் சிட். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜா, கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கட்டுமா? சார், நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு இது ஒன்றும் திருவிளையாடல் புராணம் இல்லை. நீங்களே கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கேள்வியை நானே கேட்குறேன். படித்து முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? வேலை தேடிக்கிட்டு தான் சார் இருக்கேன். எங்கே போனாலும் முன்னனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. ம், ஜாப் கொடுத்தா தானே சார் முன்னனுபவம் இருக்கும். அதான் சார் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது. நான் 10 கேள்வி கேட்குறேன், அதில் 5 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். ஓகே? ஓகே. இதில் சாய்ஸ் வரையா? ஓகே சார். இது முதல் கேள்வி. ரஷ்யாவில் மின்விசிறி தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை இருக்கு? சார், இந்த கேள்வி இன்டர்வியூக்கு, எக்ஸாமுக்கு இல்லை. அது எனக்கு தெரியாதா? சரி, 2வது கேள்வியை கேட்குறேன். ஈராக்கில் எண்ணெய் கிணறுகளில் மிக ஆழமான கிணறு எந்த ஊரில் இருக்கு? அதோட ஆழம் எவ்வளவு? சரி, 3வது கேள்வி. கன்னியாகுமரி கோவில் பிரகாரத்தில் எத்தனை தூண் இருக்கு? ஏன் எந்திரிச்சிட்ட? நான் இன்னும் முடிக்கலையே. நான் முடிச்சிட்டேன்டா. என்னது டாவா? நான் யார் தெரியுமா? தெரியும்டா, புறம்போக்கு. வேலை கொடுக்கறதுல முடிவு பண்ணிட்டேன். அப்புறம்டா இன்டர்வியூங்கிற கண் துடைப்பு. எவங்கிட்ட பணம் வாங்கினே அவனுக்கே வேலை கொடு. எங்களை மாதிரி ஏழைங்க வைத்தறிச்சனை கொட்டிக்காத. ஏய், நான் யார் தெரியுமா? என் மேலேயே கையை வச்ச. நீ யாரா இருந்தா எனக்குடா இவ்வளோ கேட்குறியே? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டா. மதுரை கொற்றாம்பரம் குளத்தில் எத்தனை படிக்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் விடு. உங்கள் வீட்டு அடுப்பாங்கரையில் எத்தனை கருப்பாம்பூச்சிங்க இருக்குன்னு தெரியுமா? கண் துடைப்புக்காக நீங்கள் 1008 கேள்வி கேட்பீங்க, நாங்கள் பதில் சொல்லணுமா? இந்த மாதிரி கேள்வி கேட்டனா உன் மண்டை உன்கிட்ட இருக்காது. பி கேர்ஃபுல். என்னடா இது, நம்ம கெட்ட நேரம். எங்கே போனாலும் பணத்துக்கு தான் மதிப்பு இருக்க தவிர படிப்புக்கு மதிப்பு இல்லையா? ச்சே, பண்ண கேட்டா என்ன சொல்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வேலை கிடைக்கல, சரி, அதுக்கு எதுக்கு நீங்க எம்டி அடிச்சீங்க? இல்லங்க, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? நக்கல் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டா யார் தாங்க அடிக்க மாட்டாங்க? அதான் நானும் அடிச்சிட்டேன். ஆனா நீங்க கேக்குறது நியாயம்தான், நான் செஞ்சது தப்பு தாங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, ஆனால் ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல? எல்லாம் பணம் தாங்க. நீங்கள் மட்டும் என்ன நிலமுறை படிச்சிருக்கீங்க? இப்போ கூட பாருங்கள், இவங்கிட்டே பணத்தை வாங்கிட்டு இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு வளங்க. பணம் ஆசை பிடிச்சவனுங்க. அதெல்லாம் சரி, அதை விடுங்க. நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே. நானும் உங்களை மாதிரி வேலை தேடுற பட்டதாரி தான். என் பேர் சாந்தி. உங்கள் வீடுங்க? கேகே நகர் 3வது தெரு. நான் 2வது தெருவில் தான் இருக்கேன். அப்போ நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். சரி, நாளைக்கு மறக்காம வீட்டுக்கு வந்துருங்க. உங்க நம்பர் 10. சரிங்க. சரி, பாய் பாய்.